காவிரியில் தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறந்துவிட காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்திருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டுக்கு 3000 கனஅடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவாணை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்கலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் மூலமாக ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்று குழு வழங்கிய பரிந்துரையை காவிரி மேலாண்மை ஆணையம் உறுதி செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கர்நாடகாவினுடைய காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு 3000 கன அடி நீர் தண்ணீர் என்பது திறந்துவிட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு ஒவ்வொரு மாதமும் காவிரி மேலாண்மை ஆணையம் மூலமாக வழங்கப்பட வேண்டிய தண்ணீர் என்பது முறையாக வழங்கப்படாத காரணத்தினால் தொடர்ந்து காவிரி ஒழுங்காற்று குழு, காவிரி மேலாண்மை ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளை தொடர்ந்து தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற அரசுகள்லாம் தொடர்ந்து முறையிட்டு வரக்கூடிய நிலையில இரண்டு மாநிலங்களிலும் தங்களுக்கு தேவையான தண்ணீர் என்பது குறைவாக இருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவில் 200 தாலுகாக்களில் வறட்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் தேவைக்கே தங்களிடம் தண்ணீர் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தாலும் கூட KRS அணையில் தற்போது வரை 100 அடிக்கு மேல் தண்ணீர் இருப்பு என்பது இருப்பதை தமிழ்நாடு அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்க பெய்யக்கூடிய மழை என்பது போதிய அளவில் இருக்கக்கூடிய நிலையில்தான் உபரி நீர் என்பது புலிகுண்டு வழியாக தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்துக்களையும் தமிழ்நாடு சார்பாக முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு பாசன பரப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கு மேற்கொண்ட பயிர் கருகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பெரும்பாலான விவசாயிகள் இழப்பை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தண்ணீர் தர வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தண்ணீரினுடைய பற்றாக்குறை தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. எனவே வினாடிக்கு 16000 கனஅடி நீர் தண்ணீர் என்பது திறந்துவிடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் காவிரி ஒழுங்காற்று குழு கொடுத்த பரிந்துரைகளையே தற்போது காவிரி மேலாண்மை ஆணையமும் உறுதி செய்து அடுத்த 15 நாட்களுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருப்பது போலவே 3000 கன அடி நீர் தண்ணீர் என்பது வழங்கப்பட வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.